கிளியரா இருக்கு. ஒரு டோன் வந்து ஒயிட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரேவி யூடியூப் சேனல். உள்ளது உள்ளபடி சொல்லுவேன், நான் உங்கள் சுவிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து நம்மளுக்கு பிம்பிள் அதிகமா வரும். அது வந்து எப்படி ஆகும்னா, ஒரு மாதிரி புண்ணு மாதிரி சலம்லாம் வச்சு அது மாதிரி ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா, அப்போ போடுற பேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா இலையை வச்சு, ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை வச்சு நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, என் ஃபேஸில் வந்து பிம்பிள் கிடையாது, ஆனால் பிம்பிள் இருக்கிறவங்க வந்து இந்த புதினாவை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸில் உள்ள அந்த பிளாக் மார்க்ஸு, இல்லை ஹெவியாக ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புதினா யூஸ் பண்ணலாம். நார்மலாகவே நீங்கள் புதினா ரெகுலராக நீங்கள் உடம்புல இன்டேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே அவுட்டர் பார்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரைனஸ்ஸு, இல்லை வந்து டார்க் எங்கே இருக்குது, இப்போ பிம்பிள் வந்த இடம்லாம் டார்க்னஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கு, இல்லைனா பிம்பிள் வந்த இடம் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் புதினா வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போடணும். ஆ, தண்ணி சுத்தமாக இல்லை, இருத்துட்டேன். ஓகேவா, நல்லா இருத்து நான் வந்து வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். எந்த ரோஸ் வாட்டர் வேணால் எடுத்துக்கலாம், ஒரிஜினல் ஆனால் வேணும் சரியா. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரிஜினலில் பன்னீர் வந்து கிடைக்கும். இது வந்து அரைப்படுற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தான் ஊற்றணும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் நான். ஓகேவா, இதை வந்து இப்போ மிக்சியில் போடலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுக்கலாம். என்னென்னா ஐஸ் டியூப் இருக்கு இல்லையா, இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஐஸ் டியூப் வந்து ரெடி பண்ணுவோம்ல அந்த பாக்ஸில் நான் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கேன். எனக்கு வந்து இந்த 1 வீக் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஐஸ் டியூப்பில் வந்து நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள், அரைவாசி தான். ஏன்னா ஒரு கியூப் போதும், ஒரு கியூப் வந்து எடுத்திங்கன்னா அது அப்படியே கீழே வேஸ்ட்டாக தான் போயிடும். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த புதினா வந்து நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இந்த ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரில. இப்போ இது மாதிரி ஊற்றிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட்றேன். ஓகேவா, ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம டெய்லியும் நைட்டு வந்து இதை வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு பிம்பிள் அதிகமாக வந்திருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து புதினா பேக் பார்க்கலாம். புதினாவில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு முல்தானிமட்டி, முல்தானிமட்டி வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் போதும், ரொம்ப அதிகமாக தேவை. ஆல்ரெடி எப்படி நான் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். வச்சுட்டு ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன். என்ன பொறுத்தவரை எப்போவுமே வந்து கையில் தான் அப்ளை பண்ணுவேன். எப்போவுமே எந்த பேக் போடுறதா இருந்தாலும் ஃபேஸை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுங்க. ஏதாவது க்ரீமோ இல்லை வந்து பவுடர் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போடுங்க. இப்போ ஐஸ் கியூப்பில் நம்ம போட்டது பார்த்திங்கன்னா, அதில் வந்து வெறும் புதினா ப்ளஸ் பன்னீர் மட்டும்தான் போட்டிருந்தோம் இல்லையா. பேக்குக்கு வந்து முல்தானி மட்டி போட்டிருக்கேன், இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் டெய்லி நைட்டு அது மாதிரி, இன்றைக்கி நைட்டு கூட நான் அதை எடுத்து அந்த கியூப்ஸ் எடுத்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் மாதிரி கொடுப்பேன். கொடுத்தேன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக்லேயே ஃபேஸில் வந்து லைட்டாக எனக்கு பிம்பிள் வந்த இடம் வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அந்த நம்ம பிம்பிள் இருக்கும்போதே போடும்போது உங்களுக்கு அந்த மார்க்ஸ்லாம் வராது இல்லையா. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கெலாம் இந்த பேக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மோர் தென் ஒரு 20 மினிட்ஸ் வைப்பேன், ஏன்னா வந்து இது ரொம்ப லிக்விடாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இந்த பதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லைனா 20 மினிட்ஸ் அது ஆகும். A few moments later. இப்போ வந்து ஃபேஸில் நல்லா காஞ்சிடுச்சு தெரியுதா, இங்கே மட்டும் தான் லைட்டாக இருக்குது.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ட்ரை ஆகிடுச்சுல. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஆனால் விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸில் வந்து தண்ணி பட்டுட்டு நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி கொடுங்க, ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லைட்டாக மைல்டாக மசாஜ் கொடுங்க, கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த அண்டரைக்கு கீழெலாம் இது மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து டார்க்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ்லாம் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? நல்லாயிருக்கு. இந்த பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவை பாருங்கள், லைட்டாக ஒரு பிம்பிள் தெரியுதா? இப்போ நான் வந்து உண்மையில் லைட்டிங் லைட் முன்னாடி தான் நிற்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நான் லைட்டு முடிய தான் வீடியோ எடுத்தேன். அப்போ இருந்த பிரைட்னஸும் உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரைட்னஸ் பிரைட்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் தள்ளியும் வந்து நிற்கிறேன், ஓகேவா? ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளியராக இருக்குது. ஒரு டோன் வந்து ஒயிட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஃபேஸை போட்டு டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவதுக்கு நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது எனக்கு நிஜமாக. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா.